அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலைமகள் அகாடமி. நான் உங்கள் ஜனனி. நம்ம டிஎன்பிஎஸ்சியுடைய ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து டெய்லி 20 கொஷின்ஸ் அப்படின்னு டெஸ்ட் எழுதிட்டு வரோம். ஸோ நம்மளோட நண்பரும் 25 கொஷின்ஸாக இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சாரிங்க, என்னால் அவ்வளோ கொஷின்ஸ் வந்து கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நானே கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு தான் கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ குட்டி பையனை தூங்க போட்டு அப்படி சமாளிச்சுட்டு தான் அவன் எப்போ அழுவான்னு தெரியாது. அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். சாரிங்க, 20 கொஷின்ஸாகவே நம்ம கொஞ்சம் போகலாம், ஓகேங்களா? இன்றைக்கி டே வந்து 8 இருக்கோம். மொத்தம் எத்தனை டெஸ்ட் பார்த்தோம்னா 50 நாளுக்கு டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ நம்ம டெஸ்ட்டு முடிக்கோ கால் ஃபார் வரவும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கால் ஃபார் வந்துட்டால் நம்ம டாபிக் வைஸ் டெஸ்ட்டு போயிடலாம். அண்ட் பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸும் இனிமேல் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சண்டே மார்னிங் 10:00 வந்து டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு ஒரு க்வெஸ்சனாக நான் சொல்கிறத லிசன் பண்ணிவிட்டு நீங்களும் ஒன்ஸ் படிச்சுட்டு ஆன்சர் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் எது? ஏ தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878, பி 1833 பட்டய சட்டம், சி 1878 படைக்கல சட்டம், டி 1919 ரௌலட் சட்டம். இது வந்து நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இங்கே பத்திரிகை தடை சட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சரில் பாருங்கள், இங்கே பத்திரிகை தடை சட்டம் அப்படின்னு இருக்குது. ஸோ டைரெக்டாக நமக்கு ஆன்சர் என்ன தான் தெரியும், ஆப்ஷன் ஏ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் போகலாம். இது வந்து ஒரு பொறுத்துக க்வெஸ்சன். ஏ கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வருதல், பி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம், சி மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம், டி மத்தியில் இரட்டை ஆட்சி அறிமுகம். என்ன மேட்ச் பண்ண போகிறோம்னா 1919, 2 1935, 3 1858, 4 1909. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. ஸோ கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வருதல்னா 1858, அண்ட் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னா 1909, மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம்னா 1919, மத்தியில் இரட்டை ஆட்சி அறிமுகம்னா 1935. ஓகே, அண்ட் தேர்ட் க்வெஸ்சன் போகலாம். இதுவும் வந்து ஒரு பொறுத்துக. ஏ வந்து நாக்ரக், பி நம் தபா, சி நந்தா தேவி, டி சுந்தரவனம். என்ன மேட்ச் பண்ண போகிறோம்னா உத்தரப்பிரதேசம், 2 மேற்கு வங்கம், 3 அருணாச்சல பிரதேசம், 4th மேகாலயா. இந்த க்வெஸ்சன் வந்து ஒரு 2-3 டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 3, 1, 2. அதாவது நாக்ரக் அப்படின்னா மேகாலயா, அண்டு நம் தபா அப்படின்னா அருணாச்சல பிரதேசம், நந்தா தேவி எடுத்துக்கிட்டோம்னா எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில், லாஸ்ட் சுந்தரவனம் காடுகள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மேற்கு வங்கம், ஓகேங்களா? அண்ட் ஃபோர்த்து க்வெஸ்சன் போகலாம். டி தொகுதி தனிமங்களை பொறுத்த சரியான கூற்றுரையை தேர்ந்தெடு. ஏ அவை அனைத்தும் உலோகங்கள், 2 அதாவது பி அவை வேறுபட்ட இணைதிறன்களை கொண்டுள்ளன, சி அவை நிறமுள்ள அயனிகளையும் அணைவு சேர்மங்களையும் உருவாக்குகின்றன, அண்ட் லாஸ்ட் ஒன் மேற்கூறிய அனைத்தும் சரியானவை. அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் சரியானவை. அண்ட் ஃபிஃப்த் க்வெஸ்சன், பின் வருவனவற்றுள் எது புவியில் அதிகமாக கிடைக்கிறது? ஏ கார்பன், பி சிலிக்கான், சி ஜெர்மானியம், டி டின். அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி சிலிக்கான். அண்ட் சிக்ஸ்த் ஒன்,
போரான் குடும்பத்தில் எது மிகவும் நச்சுத்தன்மையுடையது? ஏ போரான், பி காலியம், சி தாலியம், டி இண்டியம். And right answer option C, thallium. And seventh question. நடப்பு கணக்கு பற்றாக்குறையையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையையும் கூட்டி கிடைப்பது. ஏ நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை, பி முதன்மை பற்றாக்குறை, சி நிதி பற்றாக்குறை, டி வருவாய் பற்றாக்குறை. கண்டிப்பா நீங்க இந்த 50 நாள் டெஸ்ட் முடிக்கும் போது ஸோ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், கண்டிப்பாக நான் கிராக் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா அப்படின்ற கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா நம்ம வந்து 20 கொஸ்டினாக 50 நாளைக்கு டெஸ்ட் எழுத போகிறோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கொஷின் பேங்க்கே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு அந்த தப்பான கொஷின்ஸ்லாம், அதாவது ஒரு 10 கொஷின்ஸ் வந்து தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 1 or 2 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துடும் சரிங்களா. தெரியாத கொஷின்ஸ்லாம் நோட்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு கரெக்டான விடை. அண்ட் 8th question. 1. அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலம் ஆகும். 2. வரைமுறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகிழ்ந்தெழுகிறது. மேற்கண்ட கூற்றுக்களில் எது சரியானது? அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2. ஒரு ரெண்டுமே நமக்கு வந்து கரெக்ட் அப்படின்றது சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ 9th question நம்ம போயிடலாம். ஸோ நமக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1986 மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்ப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எது? ஏ அசோக் மேத்தா குழு, பி ஜி வி கே ராவ் குழு, சி எல் எம் சிங்வி குழு, டி சந்தானம் குழு. அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, எல்எம் சிங்வி குழு. இந்த மாதிரி குழுக்கள்லாம் வந்து ஒரு கொஷின் அப்படின்ற ரேஞ்சில் நமக்கு கேட்குறாங்க. குழுக்களும் அது என்ன அறிக்கையை சமர்ப்பித்தது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதோடைய தலைவர் யார் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. யாரோட தலைமையில் அந்த குழு அமைஞ்சது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் 10th question போகலாம். இது வந்து ஒரு பொறுத்துகள் கேள்வி. பட்டியல் 1 வந்து நிகழ்வுகளாகவும் பட்டியல் 2 ஆண்டு அப்படின்றதும் நம்ம கொடுத்துட்டாங்க. என்னென்ன நிகழ்வுன்னு பார்க்கலாம். ஏ சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை, பி புதிய பன்னாட்டு வாணிப கொள்கை, சி பொருள் மற்றும் பணிவரி சட்டம், டி நரசிம்ம கமிட்டி. பட்டியல் 2 என்ன இருக்குன்னா 1, 1991, 2, 2000, 3, 2015, 4, 1, 2017. அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2, 3, 4, 1. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைனா 2000, அண்ட் புதிய பன்னாட்டு வாணிப கொள்கைனா நமக்கு 2015, பொருள் மற்றும் பணி வரி சட்டம் எடுத்துக்கிட்டோம்னா 2017, அண்ட் லாஸ்ட் 1 நரசிம்மா கமிட்டி எடுத்துக்கிட்டோம்னா 1991. அண்ட் 11th question போகலாம். சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் ஏ காளிதாசர், பி அஸ்வகோஷர், சி பாரவி, டி குமாரதாசர். அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, அஸ்வகோஷர். அண்ட் 12th question போலாம். கீழ்காணும் எந்த மனித வளர்ச்சி பரிமாணம் சரியாக பொருத்தப்படவில்லை? நெகட்டிவ் க்வெஸ்சன். ஏ பின்தங்கிய உணவு சேகரிக்கும் நிலை கற்காலம், பி முன்னேறிய உணவு சேகரிக்கும் நிலை இடைக்கற்காலம், சி உணவு தயாரிக்கும் நிலை சாக்லிகித் காலம், டி தகரமயமாதல் வெண்கல காலம். அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி,
உணவு தயாரிக்கும் நிலை வந்து சாக்லிதி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் நமக்கு வந்து சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, 13th போகலாம். முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எவை அல்லது எது உண்மையானவை? 1. முதல் திருத்த சட்டம் 1952 இயற்றப்பட்டது. 2. முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது. 3. இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மற்றும் 3 மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ முதல் திருத்த சட்டம் எந்த இயரில் இயற்றினாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம 14th க்வெஸ்சன் போயிடலாம். கீழ்கண்டவற்றில் இரத்த சிவப்பு அணுக்கள் ஹிமட்டோ பிளாஸ்டுகளிலிருந்து உருவாகி முதிர்ச்சி அடைவதற்கு பெயர்? ஏ எரித்ரோபாய்சிஸ், பி எரித்ரோசைனின், சி எரித்ரோசைட், டி ஹிமட்டோசைட். ஸோ நம்மளுடைய டெலக்ராம் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதில் நமக்கு டெய்லியுமே டிஎன்பிஎஸ்சியுடைய ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பார்த்தோம்னா பழைய கொஷின்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட் வந்து டெலக்ராம்லேயே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். டெய்லி வந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து 10 கொஷின் அப்படின்ற ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட டெலக்ராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டும் நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எரித்ரோபாய்சிஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இப்போ டெஸ்ட் எழுதுகிறோம் இல்லையா, ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப். ஸோ கலைமகள் ஐஏஎஸ் அகாடமி மொபைல் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் அகெயின் நான் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, ஸோ நம்மளுடைய ஆப்பில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் உங்களுடைய டெஸ்ட் எல்லாத்தையும், சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எல்லாமே டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும், மேக்ஸுமே அதில் டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அகைன் நான் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 15th க்வெஸ்சன் போகலாம். அந்தமான் நிக்கோபரில் உள்ள ஹேவ்லாக் தீவிற்கு இந்திய பிரதமரால் அறிவிக்கப்பட்ட பெயர் என்ன? ஆக்சுவலி இது வந்து அந்த டைமில் கரண்ட் பெயர். இப்போ வந்து நான் வந்து எப்படி க்வெஸ்சன்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவுக்காக இந்த க்வெஸ்சன் வச்சுருக்கேன். ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பி சாஹித் தீப் தீவு, சி ஸ்வராஜ் தீப் தீவு, டி வீர சவார்கர் தீவு. அண்ட் கரெக்டான விடாய். ஸோ சாரி, இங்கே நான் 15 போகிறதுக்கு சீன் போட்டு வச்சுட்டேன். ஸோ சாரி. அண்ட் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்வராஜ் தீப் தீவு. அண்ட் 16th க்வெஸ்சன், நைட்ரஸ் ஆக்சைடு சிரிப்பூட்டும் வாயு என அழைக்கப்படுகிறது, மேலும் இது மருத்துவத்துறையில் பின்வருமாறு பயன்படுகிறது. ஏ உடனடி குதிரை திறன், பி உந்து பொருளாக, சி கிருமி நாசினியாக, டி மயக்க மருந்தாக. அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி மயக்க மருந்தாக. அண்ட் 17th க்வெஸ்சன், மலேரியாவை குணப்படுத்த தற்போது பயன்படுத்தப்படும் கூட்டு மருந்து எது? ஏ குயினைன், பி பான்சிடர், சி குளோரோக்வீன், டி பிரைமா குயின். அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பான்சிடர். அண்ட் 18th ஒன், சங்ககாலம் தொடர்பான விவரங்களில் கீழ்கண்டவைகளில் எந்த இணை தொடர்பற்று உள்ளது? ஏ திருமிர தேச சங்காதம் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பு, பி உதியன் சேரல் முதல் சேர மன்னன், சி மதுரை காஞ்சி மாங்குடி மருதன், டி நௌரர் தொண்டி.
அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, நவுரர் தொண்டி. ஆக்சுவலி தொடர்பற்று இருக்கிறத நம்ம கேட்குறாங்க, இதுதான் நமக்கு தொடர்பு இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, 19th போகலாம். ஸோ நான் ரெகுலராக சொல்கிற மாதிரி தான், நீங்கள் வந்து பார்த்தோம்னா பழைய கொஷின் பேப்பரை எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏதாச்சும் 2 or 3 கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து நம்ம கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இப்போ அப்போ வந்து நீங்கள் வந்து அது கரெக்டாக போட அதிக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட நீங்கள், அதாவது நம்ம அகாடமி ஃபாலோ பண்ணுறவங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஷின்ஸ் ஆச்சு போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 19th என்ன இருக்குன்னா, பூமாத்திய பகுதியில் பொழியும் மழையின் வகையே மழை, தடை மழை, பி வலிமுக அல்லது புயல் மழை, சி வெப்பச்சலன மழை, டி பருவக்காற்று மழை. அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, வெப்பச்சலன மழை. அண்ட் லாஸ்ட் கொஷின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கவனி. 1. இந்தியாவின் வடமேற்கு பகுதி வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் மழையை பெறுகிறது. 2. இந்தியாவின் மேற்கு இமயமலை பகுதிகளில் சிவப்பு பாண்டா காணப்படுகிறது. 3. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தமிழ்நாடு அதிக அளவு மழையை பெறுகின்றது. மேலே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எவைகள் சரியானது? அண்ட் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2. ஓகேங்களா, ஸோ 1, 2 தான் நமக்கு இங்கே கரெக்டு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரீசன். ஸோ தம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டான், இதனால தான் என்னால் கொஷின்ஸும் இன்க்ரீஸ் பண்ண முடியல, என்னால் உங்ககிட்ட ஃப்ரீயாகவும் வந்து கான்வர்சேஷன் பண்ண முடியல. ஸோ ரொம்ப ரொம்ப சாரி, தொடர்ந்து படிங்க, சீக்கிரமாக கால் ஃபர் வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் மட்டும் விட்டுறாதீங்க, கண்டினியூவாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், சைட் பை சைட் டெஸ்ட்டும் எழுதிட்டே இருங்க. ஓகேங்களா, ஸோ சீக்கிரம் பாஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட டெலகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி தேர்வு எழுந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கங்க. ஸோ இது கலைமகள் அகாடமி, நான் உங்கள் ஜனனி. தேங்க்யூ.